உள்நாட்டில் தயாரான இரண்டு தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் திறன் மீது விஞ்ஞானிகள் திருப்தியடைந்த பின்னரே இந்தியாவில் அவை பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக அளவில் மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தை நேற்று புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்து பின்னர் பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். எனவே கொரோனா தடுப்பூசிகள் குறித்து எழுப்பப்படும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி திட்டம் கொரோனா அச்சுறுத்தல் மீதான இந்தியாவின் உறுதியான வெற்றியை நிலைநாட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தடுப்பூசி செலுத்தப்பட்டாலும் முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பொதுமக்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கியுள்ள கோவாக்சின், பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்தியாவுடன் இணைந்து உருவாக்கியுள்ள கோவிஷீல்டு ஆகிய இரு தடுப்பூசிகளும் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட 3 கோடி பேருக்கு போடப்பட உள்ளன. சென்னை உட்பட நாடு முழுவதும் 3006 மையங்களில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த தடுப்பூசிகளை உருவாக்கிய விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்ததுடன் கொரோனா தொற்றுக்கு எதிரான நாட்டின் போரில் இது முக்கியமான தருணம் என்றும் குறிப்பிட்டார். उस प्रक्रिया का हिस्सा बनने के लिए भी देश में वॉलेंटियर आगे आ रहे हैं, मैं उनका स्वागत करता हूं। और भी अधिक वॉलेंटियर्स को मैं अपना समय इस सेवा कार्य में जोड़ने के लिए जरूर आग्रह करूंगा। हां, जैसा मैंने पहले कहा, मास्क, 2 गज की दूरी और साफ सफाई ये टीके के दौरान भी और बाद में भी जरूरी रहेंगे। टीका लग गया तो उसका अर्थ ये नहीं कि आप कोरोना से बचाव के दूसरे तरीके छोड़ दें। अब हमें नया प्राण लेना है, दवाई भी कड़ाई भी। நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் சுமார் 1,91,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் மனோகர் அக்னானி தெரிவித்தார். முதல் நாளில் வெற்றிகரமாக தடுப்பூசி பணிகள் நடைபெற்றதாகவும் தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு எந்தவித பின் விளைவுகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினாா்.